வேளாண் உள்கட்டமைப்பு நிதியை 1 லட்சம் கோடி ரூபாயில் உருவாக்குவது, 10,000 கோடி ரூபாயில் குறு உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களை அமைப்பது, மூலிகை பயிரிடுவதை ஊக்குவிக்க 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மீன்வளம் சார்ந்த திட்டங்களுக்கு 20,000 கோடி ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவித்தார். வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாத்து பராமரிக்க வேளாண் கட்டமைப்பு நிதியாக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வரும் நிதியமைச்சர் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு உதவும் வகையிலான திட்டங்களை நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடையே பேசுகையில் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் மூலம் 18,700 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 6,400 கோடி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் கட்டமைப்பு நிதியம் ஒன்று உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். A number of measures have been taken to support farmers. Particularly additional steps that we had taken were the minimum support price purchases to an extent of 74,300 crores had taken place during the lockdown. 74,300 crores of purchases based on minimum support price happened during the lockdown, and also 18,700 crores have been transferred to the accounts of farmers directly into their accounts under the scheme PM Kisan Samman. தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 13,340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான கால்நடைகளுக்கும் 100% தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றார். கால்நடை வளர்ப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காலத்தில் பால் பொருட்களின் தேவை 25% வரை குறைந்திருப்பதாக கூறிய அவர், பால் வள கூட்டுறவு சங்கங்களுக்கு ஆண்டுக்கு 2% வட்டி தள்ளுபடி அளிக்கப்படும் என்றார். கூடுதலாக சுமார் 5,000 கோடி ரூபாய் புழக்கத்திற்கு வரும் என்றும் சுமார் 2 கோடி விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆழ்கடல் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகளால் 55 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். 11 crore liters have also been extra procured over and above the usual quantities which come to the market. 4,100 crores have been paid on that account. So money goes to the hands of the milk producing farmers or dairy keepers. A new scheme also was utilized for interest subvention of about 2% per annum for dairy cooperatives. Additionally, 2% per annum of interest subvention also was provided to incentivize prompt payment, repayment and interest servicing. So, and this scheme is further to be continued, and this is expected to unlock 5,000 crores of additional liquidity benefiting 2 crore farmers. மேலும் தேனீ வளர்ப்புக்கு 500 கோடி ரூபாய் வழங்கப்படும், மருத்துவ மூலிகை சாகுபடிக்கு 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். செய்தியாளர் சந்திப்பின் போது நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்.